ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடர்னுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட். சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ் பி சீரீஸ் ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 72ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் மாரியப்பன். இப்போ நம்ம பார்க்க போகிற நானற்ற 5 நிமிட தியானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் வந்து ஏன் நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு, விஷயங்கள் தொடர்ந்து ஒன் ஆர் த அதர் இஷ்யூஸ் அதை வந்து நம்மளை எப்போ பாரு சூழ்ந்து ஆட்படுத்தி செய்ய வைக்குது. ஏன் செய்ய வைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு பழக்கப்பட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, தெருவில் நீங்கள் வந்து ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிடுவீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு 2 தடவை பிஸ்கெட்டை போட்டிங்கன்னா பழக்கிட்டுறீங்க அதை. நீங்கள் ஒரு தூரத்தில் வந்து வரும் பொழுதே உங்களை நோக்கி ஓடி வந்து வாழை குழச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் டீ கடைக்கு தான் போகிறீங்க. நீங்கள் அங்கே போகணும்னு நினைக்கலன்னா கூட அங்கே தான் போக போகிறீங்க, அங்கே போயிட்டு பிஸ்கெட்டை வாங்கி போட போகிறீங்கன்ற மாதிரி அதை நினைக்கிற மாதிரி நம்ம மனம் வந்து தினம் சில விஷயங்களுக்கு பழகியிருக்கு. பழக்கப்பட்டதுனால அந்த விஷயங்கள் வந்து சகஜமாயிட்டு அதுதான் வாழ்க்கையாகவே வாழப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் வந்து அதை விசாரித்தா அந்த பழக்கம் வந்து நின்று போயிடும், அந்த விஷயமும் நின்று போயிடும். ஆனால் விஷயத்தில் இப்படி மாட்டிகிட்ருக்கோன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு காரணம், விஷயத்துக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, பணமாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து எப்படி இது, இப்போ இந்த நாய்க்குட்டி எக்ஸாம்பிளில் நீங்கள் போய் டீ சாப்பிட்டுருந்த வேறு உங்களுக்கு தான் அந்த பரிவு வந்தது, என்னமோ பரிவு வந்தது, ஏதோ போடணும் அந்த ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி போடுவோமேன்னு போட்டிங்க. அந்த மாதிரி ஒரு 4 நாள் போட்ட உடனே அது தேடுதோ இல்லையோ நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உறவுகளுக்கெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணியிருப்போம். உனக்கோசம் நான் இவ்வளோ செலவிடிச்சேனே, தினம் இவ்வளோ டைம் நீ என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தியே, உன்னை நான் லவ் பண்ணினேன்றது கூட வந்து அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு பெண்ணை ஒருத்தன் ஆண் வந்து லவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆணை பெண் வந்து லவ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க மேலே வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பணத்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பணத்தையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக புத்தி வந்து எதிர்பார்ப்பு மயமாக ஆயிடுது. இப்போது அந்த ஆணனுடைய நட்போ காதலோ பெண்ணனுடைய நட்போ காதலோ வந்து அது மேலே இன்வெஸ்ட் பண்ணதுனாலேயே அதை விட்டு விலக முடியல. புரியுதுங்களா? சில சமயம் வந்து உண்மை கூட தெரிஞ்சிடும். உண்மைன்னா என்ன, ஐயோ இது வந்து இந்த மாதிரியான மனப்பான்மை நம்மளுக்கு ஒத்து போகாது போல இருக்கே, விலகலாம் நினைச்சா கூட இது நாள் வரைக்கும் செலவு பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கோசரமே அதை தொடருவோம். அது அவ்வளோ டைமை வேற போட்டுட்டோம் இல்லைங்களா, சரி எப்படியோ இவங்களை தேத்திக்கலாம் அப்படின்ட்டு ஆண் பெண்ணை நினைப்பதும் பெண் ஆணை நினைப்பதும் இப்படி அடுத்தது வந்து செலவழிச்சிடுறோம். விஷயத்து மேலே டைமை செலவழிச்சிடுறோம், எனர்ஜியை செலவழிச்சிடுறோம், பணத்தை செலவழிச்சிடுறோம். 3வது வந்து விஷயத்தை விட்டு விலக முடியாததுக்கு காரணம், உண்மை தெரிஞ்சிருந்தா கூட உலகம் வந்து ஏதோ ஒரு பார்வையில் வந்து நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு, ஸ்லாட்ல போட்டுடுச்சு. இவர் வந்து எப்போ பாரு வந்து அந்த மாடுகளுக்கு வந்து அகத்திக்கீரையை கொடுப்பாரு, நல்லவர் அப்படின்னு. அந்த நல்லவர்ன்றதுல இப்போ பணம் இல்லைன்னா கூட நிலைமை வந்து முன்ன மாதிரி நம்மளால கீரை போட முடியல, அந்த மாட்டு தொழுவத்துக்கு போய் போட முடியலன்னா கூட உலகம் கேலி செய்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்கும். அங்கே இருக்கிறவங்கலாம் நம்மளை பார்ப்பாங்களே, நம்மளை பார்த்துட்டு நமஸ்காரம் சொல்லுவாங்களே, குட் மார்னிங் சொல்லுவாங்களே, நல்ல காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் புகழ்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே உலகம் கேலி செஞ்சிருமே அப்படின்னு இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு பயம் வந்துடும் அந்த விஷயத்தை விட்டு விலகிறதுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா விஷயங்களை விட்டு நம்ம விலகாததுக்கு காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பழக்க வழக்கங்கள், இன்னொன்று வந்து அதுக்கு மேலே டைமு எனர்ஜி பணம் 3 ஸ்பெண்ட் பண்ணது, 4வது உலகம் கேலி செஞ்சிருமே நம்மளை இதை விட்டுட்டு போயிட்டா. இப்போ பொண்டாட்டியோ புருஷனோ நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் அவங்கள விட்டு விலகிட்டா உலகம் கிண்டல் பண்ணும், கேலி செய்யும், நம்மளை கையாளாதன்னு சொல்லும், அவளை கையாளாகாதவள்னு சொல்லும், இப்படின்னு எல்லாம் ஒரு சைடு வந்து கேலி கிண்டலுக்கெல்லாம் பயம். இதெல்லாம் நினச்சி தான் விஷயத்தை நம்மளால் விட்டு விலக முடியவில்லை. இதெல்லாம் ஆன்ம விசாரமாக பண்ணப்படணும். நீங்கள் அடுத்து பண்ண போகிற 5 நிமிட தியானத்தில் உள்ளுக்குள்ளே பார்க்க போகிறீங்க, இருக்கிற அத்தனை பற்றுக்களையும் நீங்கள் பார்க்கும்பொழுது அவைகளுக்கு பின்னாடி அந்த விஷய பற்றுக்களில் இருக்கிற இந்த 3 வகையறாக்களில் தான் நம்ம சிக்கியிருப்போம். இதனால உடனே விட்டு விலகணும் அப்படின்றதுக்கு நான் சொல்லலை. உள்ளே பாருங்கள்,
உள்ள உண்மையை பாருங்கள். உண்மையை பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், அதற்கு ஒரு பலம் கிடைக்கும், அது நம்மை வழி நடத்தி செல்லும். ஏனென்றால் ஆழ்ந்த உறக்கம்ன்றது நாமே அற்று அந்த விஷயப்பற்றுக்களும் அற்று இருக்கிற ஒரு தூய இருப்பு, தூய அறிவிருப்பு, ஆன்ம இருப்பு. இதுதான் இந்த 5 நிமிட நானற்ற தியானம். அடுத்த நானற்ற தியானத்தில் சந்திப்போம்.